இப்போ சீம கருவேல மரம் எப்படி உருவானது, அதனால என்ன தீமைகள், அத அடியோட அழிச்சிட்டா என்னென்ன நன்மைகள் தமிழ்நாட்டுல நடக்கும்னு பாக்கலாம். டூர்னு பிளான் போட்டாலே கேரளாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்ற பழக்கம் இப்ப எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு. காரணம், அது ஒரு செழிப்பான மாநிலம். ஆங்கிலத்துல கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை அங்க சீம கருவேல மரத்தை வேறே உருவாகாத மாதிரி அந்த மாநில அரசு அழிச்சிருச்சு. பந்தாரை வாழவிக்கும் தமிழகம் 1960 வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த சீம கருவேல மரத்தை ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஆதரிச்சாங்க. அதுக்கு காரணம், அப்ப விறகு தட்டுப்பாடு அதிகமா இருந்துச்சு. சாப்பிடறதுக்கு சமைக்கணும், சமைக்கிறதுக்கு அடுப்புல விறகு வேணும். இந்த சீம கருவேல மரம் நிறையவே விறகுகளை தந்தது. இன்னமும் சில இடங்கள்ல இந்த விறகுகளை தான் பயன்படுத்துறாங்க. எல்லாமே நல்லாவே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சது. 1 கிலோகிராம் பயோமாஸ் அதாவது உயிரி உருவாக 4 லிட்டர் தண்ணி வேணுமா. அந்த தண்ணிய மண்ணில இருந்து சீம கருவேல மரங்கள் எல்லாமே உரிய ஆரம்பிச்சது. மண்ணுல சப்போஸ் தண்ணி இல்லைன்னா காட்டுல இருக்கிற ஈரப்பதத்தையும் உரிய ஆரம்பிச்சிருச்சு. பறவைகளும் அதுல வந்து உட்காராது. ஏன்னா இந்த சீம கருவேல மரங்கள் கொஞ்சம் ஆக்சிஜனோட நிறைய கொடிய கார்பன் டை ஆக்சைடும் வெளியில தள்ளுது. நிலத்துல இருக்கிற தண்ணியையும் விஷமாக்கிடுது. எல்லா நாடுகளும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க, நம்ம தமிழ்நாடு மட்டும் வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. காரணம், மலையை தடுத்து வறட்சியை உண்டாக்குறது இந்த சீம கருவேல மரம் மட்டும்தான். அதோட விறகுகள்னாலையும் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை எரிக்கிறப்போ கிட்டத்தட்ட 50 சிகரெட்டோட எஃபெக்ட அது உருவாக்குமாமா. இந்த மரத்தோட இலைகளை ஆடு மாடுகள் சாப்பிடறதுனால அதுவும் நோய் தாக்குதல்ல பாதிக்கப்படுது. அது குடுக்கிற பால மனிதர்களாகிய நாம குடிக்கிறதுனால நமக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் இதன் மூலமா உருவாகுது. இந்த சீம கருவேல மரத்தை வேரோட அழிக்கிறது மூலமா சின்ன உயிரினங்கள்ல இருந்து பெரிய உயிரினங்கள் வரைக்கும் பல நன்மைகளை பெறுது. மழைநீரை உருவாக்க உறுதுணையா இருக்கு. இந்த சீம கருவேல மரத்தை அடியோட அழிச்சு அதை மரத்துகள்களா மாத்தி அது மூலமா ஒரு பயோகேஸ் பிளான்ட உருவாக்கணும்னு வைங்க. ஒரு மாவட்டத்துக்கு தேவையான 10 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதனால நமக்கு நாமே நேரத்தை ஒதுக்கி இந்த சீம கருவேல மரத்தை வேரோட அழிப்போம். தமிழ்நாட்டுல 6 கோடி தமிழ் மக்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சீம கருவேல மரம் அப்படின்ற கணக்குல எல்லா மரங்களையும் தூர்வாருவோம். இந்த வீடியோட ஆரம்பத்துல கேரளாவை பத்தி நான் சொன்னேன், அந்த மாதிரி தமிழ்நாட்டோட பெருமைய, தமிழ்நாட்டோட செழுமைய மற்ற மாநிலங்கள் பெருமையா சொல்லணும். அதுக்கு நம்ம எல்லாருமே உறுதுணையா இருப்போம்.